ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு பர்க்யூ அண்ட் ராஜ்ல என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரங்கள் செய்வது பற்றி தேவ ரிஷி நாரதர் ஒரு வாக்கு சொல்லியிருக்கார். அது ஒரு குவிக் பைட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு தாபத்ரயம் அப்படின்ற மூன்று காரணங்களால் தான் துன்பங்கள், கஷ்டங்கள் ஏற்படுறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா அது தாபத்ரயம்ன்றாலே அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா, மூணு விஷயங்கள்னால ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆத்தியாத்மிகம். ஆத்தியாத்மிகம் அப்படின்னா அதாவது நம்மளோட பூர்வ ஜென்ம கர்ம வினைகளால் ஏற்படும் துன்பங்கள். போன ஜென்மத்தில் நம்ம பண்ணின பாவ புண்ணியத்தோட வினைகளோட அந்த துன்பங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்மளை தொடரும். அதுதான் ஆத்தியாத்மிகம். ஆதி பௌதீகம் அப்படின்னா, பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் மற்றும் பகைவர்கள் இவைகளால் ஏற்படும் துன்பங்கள், இது ஆதி பௌதீகம். மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி தெய்வீகம் அப்படின்னா பூகம்பம், வெள்ளம், அப்புறம் இப்போ சுனாமிலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்னால ஏற்படும் துன்பங்கள். அதாவது நமக்கு வந்து துன்பங்கள் எப்படி வருதுனே தெரியலையே, ஏன் வருதுனே தெரியலனா, இந்த மூணு காரணங்களால் தான் வரும். ஒன்று ஆத்தியாத்மிகம், இல்லை ஆதி பௌதீகம், இல்லை ஆதி தெய்வீகம். இந்த மூன்றுனால தான் நமக்கு வந்து துன்பங்கள் வருது. ஸோ இதுலேருந்து ஒருவன் தப்புறத்துக்கு முடியவே முடியாது. அதற்கான பரிகாரங்கள் அப்படின்னு ஏதாவது செஞ்சாலும் அந்த பரிகாரமே சில சமயத்தில் புதிய துன்பத்திற்கான காரணமாக அமைஞ்சிடுறது. மேலும் ஒரு கொஞ்சம் அதாவது குறுகிய காலத்திற்கே அந்த பயன், அவங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் பண்ணுற சமயத்துக்கு அந்த பலன் இருக்குமே தவிர, அதுக்கப்புறம் துன்பங்கள் முழுவதும் தீரும் அப்படின்னா தீராது. நம்மளோட தலையில வந்து ஆக்சுவலாக பாரம் சுமந்து செல்றவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, தலை வலிச்சுன்னா என்ன பண்ணுவான், அந்த சுமையை தோலுக்கு மாற்றிடுவான். ஸோ அந்த மாதிரி தோலும் வலிக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுவோம், தலைவலி போனால் தோல்வலி போனால் எப்படி வலி தீராமல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வலியானது தீராது. அது மாதிரி தான் இந்த பரிகாரங்களும், வலி தீர்றதுக்கு பண்ணுவோம், டெம்பரரி சொல்யூஷன்ஸ் தான். சரி, அப்போ பர்மனண்ட்டாக என்னங்க பண்ணுறது, பரிகாரங்கள் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்னா, எல்லா பரிகாரங்கள்லையும் நான் தெய்வத்தை தான் நுழைச்சிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால தான் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பரிகாரங்கள்ன்ற பேரில் வேறு ஏதாவது பண்ணால் புது துன்பங்கள் தான் வரும். ஆனால் கரெக்டாக தெய்வங்களை வச்சு நீங்கள் எந்த பரிகாரம் செய்யும் பொழுதோ அது ஒர்க் அவுட் ஆகும். பகவானிடம், அதாவது கடவுள்கிட்ட நீங்கள் செய்கிற பக்தி இருக்கு பார்த்தீங்களா, அது ஒன்று தான் இதற்கான தீர்வு. ஸோ கடவுள் மேலே எப்போதும் பக்தியாக இருங்க. எல்லாருக்கும் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களால் என்ன முடியறதோ நீங்கள் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பகவான்கிட்ட பக்தி பண்ணிட்டு நீங்கள் முடிஞ்ச உதவியை பண்ணி பரிகாரங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். சரிங்களா, இந்த குவிக் பைட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சீ யூ, பை-பை, டாடா, டேக் கேர்.